ப்ரூஸ்லி ஒரு வரலாற்று நாயகன் என ஊர்ஜிதம் செய்யும் கூற்றுக்கள். ப்ரூஸ்லி வெறும் திரைப்பட நாயகன் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் கூட சூப்பர் ஹீரோவாக திகழ்ந்தவர். நிஜ வாழ்க்கையிலும் தெருக்களில் திருடனை ஓட ஓட துரத்தியவர் ப்ரூஸ்லி. அதனாலேயே எனவோ திரைப்படங்களில் இருந்ததை விட அதிக வில்லன்கள் இவரது நிஜ வாழ்க்கையில் முளைத்தனர். இவரது வெற்றியையும் வளர்ச்சியையும் பலர் வெறுத்தனர். மிக குறுகிய காலகட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டவர் ப்ரூஸ்லி. குங்ஃபு கலையிலும் சரி, அதிரடி நடிப்பிலும் சரி, மின்னல் வேகத்தில் செயல்படுவார் லீ. ஒரு நடிகன் தனது ஒரே படத்தின் மூலம் ஹாலிவுட்டை கலங்கடித்து ப்ரூஸ்லியாகத்தான் இருக்க முடியும். விதியின் பயனோ அல்ல, சதியின் பயனோ, தனது 32வது வயதில் மரணம் அடைந்தார். இவரது மரணம் இன்றளவும் மர்மமாகவே இருக்கிறது. தமிழ் வாய்ஸ் .com. புயல் போன்ற அசைவுகள். குங்ஃபு கலையில் ப்ரூஸ்லி போல வேறு யாராலும் அவ்வளவு வேகமாக அசைவுகள் ஏற்படுத்த முடியாது. அரிசி அல்லது தானியத்தை வீசி எறிந்தால் அதை இரு குச்சிகள் பயன்படுத்தி பிடிப்பதில் வல்லவர் ப்ரூஸ்லி. பரிசோதனை முயற்சிகள். தனது குங்ஃபு பயிற்சியிலும் உடல் வலிமையிலும் பல பரிசோதனைகளை கடைசி வரை மேற்கொண்டு வந்தார். இவர் குங்ஃபுவில் பல புதிய அசைவுகளையும் யுக்திகளையும் கையாண்டார். 11 வினாடி. 1962 ஒரு போட்டியில் 15 பஞ்ச் மற்றும் ஒரு கிக்கில் தனது எதிராளியை வெறும் 11 வினாடியில் வென்று சாதனை புரிந்துள்ளார் ப்ரூஸ்லி. 1 இன்ச் பஞ்ச். ஒருவரை குத்த வேண்டும் எனில் குறைந்தது 1 அல்லது 2 அடி தூரமாவது கையை ஓங்க வேண்டும். ஆனால் லீ வெறும் 1 இன்ச் தூரத்தில் மிக வலிமையான பஞ்ச் செய்பவர். இன்றளவும் யாராலும் இவரை போல பஞ்ச் செய்ய முடியாது. புஷ்அப்ஸ். ஒற்றை கையில், அதுவும் தனது கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி புஷ்அப் எடுப்பதில் வல்லவர் ப்ரூஸ்லி. நடன சாம்பியன். 1958 சாச்சா என்னும் நடன சாம்பியன் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை வெல்லும் போது அவர் வெறும் 18 வயது வாலிபர். மரணத்தை சந்தித்த ப்ரூஸ்லி. ஒருமுறை ப்ரூஸ்லிக்கு முதுகெலும்பில் ஏற்பட்ட பாதிப்பால் அவரால் மீண்டும் எழுந்திருக்க முடியாது என மருத்துவர்கள் கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு இது போன்ற காயம் ஏற்பட்டால் அத்துடன் அவர்களது வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளிதான் என்று கூறப்படும். அதிலிருந்து மீண்டெழுந்து முன்பை விட வேகமாக செயல்பட துவங்கினார். மருத்துவத்தையும் வென்றவர் ப்ரூஸ்லி. தமிழ் வாய்ஸ் .com. ஜாக்கி ஜான் வாங்கிய அடி. ஒருமுறை திரைப்பட ஷூட்டிங்கில் ப்ரூஸ்லியிடம் தாறுமாறாக அடி வாங்கியிருக்கிறார் ஜாக்கி ஜான். அதை மிகவும் பெருமையாக எண்ணுகிறார் ஜாக்கி. மரண அடி லீ. 6 இன்ச் தடிமன் கொண்ட மரப்பலகைகளை மிக சுலபமாக அடித்து நொறுக்கி விடுவார் ப்ரூஸ்லி. இந்தியர்களுக்கு ரசிகன். இந்திய மல்யுத்த வீரர் தி கிரேட் காமாவின் தீவிர ரசிகர் ப்ரூஸ்லி. காமாவை உலக அளவில் யாருமே வென்றது இல்லை. இவர் 50 வருடங்கள் மல்யுத்தத்தில் பங்கேற்றுள்ளார். முகமது அலி. குத்து சண்டையில் முகமது அலியின் அசைவுகளை மிகவும் ரசித்து பார்ப்பது லீக்கு பிடித்தமான ஒன்று. வலி நிவாரணி கொன்றுவிட்டது. வலி நிவாரணி மாத்திரைகள் உட்கொண்டதன் காரணமாய் ஏற்பட்ட அலர்ஜிதான் அவரது உயிரை பறித்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர். தமிழ் வாய்ஸ் .com. 50 போட்டியாளர்களை துவம்சம் செய்த லீ. ஒருமுறை 50 பேருடன் ஒற்றையாளாய் நின்று சண்டை போட்டியிருக்கிறார் லீ.
துன்பம் என்னவெனில் அந்த 50 நபர்களையும் அடித்து துவம்சம் செய்து விட்டாராம் லீ. 0.05 நொடி. ஒருவரது அசைவை வைத்து வெறும் 0.05 நொடியில் கணித்து பன் செய்யும் திறமை கொண்டவர் ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லியின் வாத்தியார். இவர்தான் ப்ரூஸ்லிக்கு குங்ஃபு கற்றுக் கொடுத்தவர். இவர் ப்ரூஸ்லியிடம், நீ இதை சீன மக்களுக்கு மட்டும்தான் கற்றுத்தர வேண்டும் என வாக்குறுதி பெற்று கொண்டார். ஆனால் லீ அதை காப்பாற்றவில்லை என்பது வேறு கதை. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி. வணக்கம்.